அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் ஈசாக்கு நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயர் பெயரிட்டான். நல்லா கவனிக்கணும், ஈசாக்கு தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான், துறவை வெட்டுகிறான். அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஏதோ ஒரு வேலையில இருக்கிறோம் வைத்துக் கொள்ளுங்க, இல்ல ஏதோ ஒரு பிசினஸ் நாம் செய்து கொண்டிருக்கிறோம், துறவை வெட்டுறானா, அதற்கு எவ்வளவோ ஆட்களை கொண்டு வந்திருப்பான், அவர்களுக்கு ஏதாவது கொடுத்திருப்பான், பணத்தை கொடுத்து அதை நீங்க என்ன பண்ணுங்க, துறவை வெட்டுங்க. அந்த துறவிலிருந்து வர ஆசீர்வாதம், அந்த தண்ணீரை வைத்து அவன் என்ன நினைத்திருப்பானா, இந்த கிராப் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், விளைய வைக்கலாம், விவசாயம் செய்யலாம், என்னுடைய ஆடுகள், அவன் வைத்திருந்த அநேக மாடுகளுக்கு தண்ணி கொடுக்கலாம். இன்னும் அதை வைத்து அந்த வாழ்வாதாரத்திற்கு ரொம்ப முக்கியமா இருந்தது என்னது, அந்த நேரத்தில் அவனுக்கு தண்ணி, அதான் துறவு வெட்டுகிறான். இப்போ அவனுடைய வாழ்வாதாரம் அங்கு பாதிக்கப்படுகிறது, அவனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது. கஷ்டப்பட்டு துறவு வெட்டுகிறான், அவனுடைய சத்துருக்கள் வந்து என்ன செய்கிறார்கள், அதை மூடி போடுகிறார். ஆனால் ஈசாக்கியார் உடன்படிக்கையின் பிள்ளை, நீங்க வாசிங்கன்னா தெரியும், ஆண்டவர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணது போல ஈசாக்கோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். அவன் ஈசாக்க பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் ஆசீர்வதித்து உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். அப்ப ஆண்டவர் ஈசாக்கோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இப்ப இங்க பார்க்கிறோம், சத்துருக்கள் அவனுக்கு கொடுத்த உபத்திரவம் ஏராளம். அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்து, அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கி, அவ்வளவு கஷ்டப்பட்டு காரியங்கள் எல்லாம் செய்து முடித்த பிறகு, அங்கு ஆசீர்வாதங்கள் வந்த பிறகு, அந்த நீரூற்றிலிருந்து தண்ணீர் வந்த பிறகு, சத்துருக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவனுக்கு விரோதமாய் கிரியைகளை செய்து அவன் அந்த இடத்தில் இறவிடாதபடி அவனை துரத்துறாங்க. வேதனையோடு கண்ணீரோடு இத்தனை நாள் உழைத்த உழைப்பு, கஷ்டங்கள், அவன் போட்ட திட்டம் எல்லாம் அவனுக்கு அங்க முடிந்து போயிருக்கும். இப்ப அடுத்தது ஒரு புது இடத்தை பார்க்கணும், அடுத்தது புதுசா ஒரு துறவு வெட்டணும், வெட்டினாங்க தண்ணி வருமா வராதான்னு அவனுக்கு தெரியாது. வாழ்க்கையில மீண்டும் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்கணும், எல்லாமே கடினம். ஆனா ஆண்டவர் உடன்படிக்கை அங்க செய்த ஆண்டவர் அந்த இடத்துல மௌனமா இருக்கிறார். திருப்பி இரண்டாவது ஒரு இடத்துல போய் துறவு வெட்டுகிறான், அங்கு மீண்டும் தண்ணீர் வருகிறது. ஒரு வேலைக்கு போனீங்க, அங்க சத்துரு பிரச்சனை செய்தான், நல்லா சம்பாதித்து கொண்டிருந்தீங்க, அங்க கண்டினியூ பண்ண முடியல. இப்போ ரெண்டாவது வேலைக்கு வந்த மாதிரி, இது ரெண்டாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாதிரி, திருப்பி அங்க வெட்டுகிறான், பணத்தை செலவு பண்றான், அங்க ஒரு பிளான் வைத்திருப்பான், ஓகே இந்த இடத்துல நம்ம இதெல்லாம் செய்திடலாம், இத்தனை விளைச்சல்களை பண்ண போறோம், இத்தனை மரங்களை நட போறோம், இத்தனை காரியங்களை செய்ய போறோம், என்னென்னவோ ஐடியாஸ், அவன் திட்டங்களை வைத்திருப்பான். நீர் ஊற்று வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், இப்போ ஆசீர்வாதம் வந்துருச்சு, கை நிறைய சம்பளம் வந்துருச்சு, இனி இங்க பிரச்சனை இருக்காது போல சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். ஆனால் பார்த்தால் மீண்டுமாக அவனுக்கு விரோதமா சில ஜனக்கூட்டங்கள் எழும்பி வருகிறது, வந்து அந்த இடத்துல அவன் இராதபடி அநேக பிரச்சனைகள், உபத்திரவங்கள், வேதனைகள் அவன் அந்த உருவாக்கின அந்த ஊற்ற என்ன பண்றாங்க, மூடி போடுகிறார்கள். இது எங்களுடையதுன்னு சொல்லி பொய்யான வடக்க போட்டு என்ன பண்றாங்க, அதையும் எடுத்து கொண்டு போறாங்க. அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் பாருங்க. என்னோடு உடன்படிக்கை பண்ண ஆண்டவர் எங்க? இப்ப என்னுடைய பெருக்கம், என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய வேலைக்கு பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. என் தகப்பனோடு உடன்படிக்கை பண்ண அந்த தேவன் எங்கே? ஈசாக்கு யோசிப்பான், இப்ப மீண்டும் எங்க போறது, மீண்டும் இன்னொரு இடத்துக்கா? சில வாடகை வீட்டுல இருப்பீங்க, வீணா பிரச்சனை வந்து அங்க இருந்து உங்களை காலி பண்ண வைக்கும்,
சரி நல்ல வேலையில இருப்பீங்க, தவறா உங்களை பத்தி பேசி உங்களுடைய ப்ராக்ரஸ் பிடிக்காம, நீங்க நல்லா ஒர்க் பண்ணுவீங்க அது பிடிக்காம பொல்லாத காரியங்களை செய்து அங்கிருந்து துரத்தி விடுவாங்க. அப்போ நம்முடைய மனது எப்படி இருக்கும்? அடுத்த வேலையை தேடணுமே, அடுத்த வீட்டை கவனிக்கணுமே, என்ன செய்யறது என்ன பண்றது? இதே சூழ்நிலை தான் அவனுக்கு ரெண்டாவது முறையும் அதே பிரச்சனை. ஏற்கனவே ஒரு வேலை போனது, இப்போ திருப்பி ரெண்டாவதும் ஒரு முறை அவனுடைய காரியங்கள் பெரிய பிரச்சனைக்குள் இருக்கிறது. அதையும் பொல்லாத ஜனங்கள் தவறான குற்றச்சாட்டை கொடுத்து என்ன பண்றாங்க, அவன் அங்கிருந்து துரத்தி விடுறாங்க. அங்கிருந்து மீண்டும் வேற ஒரு இடத்துக்கு வருகிறான், மீண்டும் துறவை வெட்டுகிறான். அப்ப மீண்டும் அந்த இடத்துல தண்ணி அதிகமாய் வருகிறது, ஆசீர்வாதம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. ஆனா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. அவன் சொல்லுகிற வார்த்தை இது, ரகபோ நான் பழுகி பெருகும்படி கர்த்தர் எனக்கு ஒரு இடத்தை உண்டாக்கினார். நல்லா கவனிங்க, உடன்படிக்கையில் இருக்கும் பொழுது நீங்க எந்த இடத்துல துறவு வெட்டினாலும் தண்ணி வரும். நீங்க எந்த வேலைக்கு பிரயாசப்பட்டாலும் கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஏன்னா அது உடன்படிக்கை. ஆனா கர்த்தருக்கு ஒன்னு நல்லா தெரியும், இந்த துறவுல நீங்கள் பழுகி பெருக முடியாதுன்னு தெரியும். இப்ப இருக்கிற அந்த வேலை ஸ்தலத்துல உங்களால் பழுகி பெருக முடியாது, இந்த சம்பளம் உங்களுக்கு பத்தாது. இன்னைக்கு இது நல்ல ஆசீர்வாதமா தெரியல, ஆனா நாளைக்கு உங்களுடைய எதிர்காலத்திற்கு இது போதாதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் கர்த்தர் முதலாவது அவனுடைய வேலையை, அவனுடைய பிசினஸ்ல பிரச்சனை வரும்பொழுது அமைதியா இருந்தா. சத்துருக்களை வைத்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா காரியங்களை செய்து முடிக்கிறார், அமைதியா இருக்கிறார். ரெண்டாவது போய் வெட்டுக்கிறான், அங்கே ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இந்த இடத்துல அவன் இருந்தா இவனால் பெருக முடியாது, பழுகி விருத்தி அடைய முடியாது. இது இவனுடைய சந்ததிக்கும் இவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் போதுமான ஒரு இடமா இருக்காதுன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் ரெண்டாவது அவனுடைய வேலையில பிரச்சனை வரும்பொழுதும், அவனுடைய பிசினஸ்ல பிரச்சனை வரும்பொழுதும், அவனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படும் பொழுதும் கர்த்தர் அமைதியா இருக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு நமக்கு இன்னைக்கு நடக்க போற ஒரு சூழ்நிலை தெரியும், இன்னைக்கு கண்களினால் பார்க்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனா கர்த்தர் வரும் காரியங்களை அறிந்திருக்கிறார். He knows the future. வரப்போகிற காரியத்தை கர்த்தர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். சகோதரனே, நீ அநேக காரியத்தை குறித்து கவலையோடு இருக்கிற, இழந்த சில காரியத்தை குறித்து சகோதரியே நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய், இழந்த சில ஆசீர்வாதங்களை குறித்து நீ வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறாய். கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன்னுடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிற தேவன் தான். உன் சத்துருக்களை வைத்து நீ போக வேண்டிய அந்த பெரிதான இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போக வல்லவராய் இருக்கிறேன். உங்களுக்கு வருகிற பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாதீங்க, வந்த லாஸை கண்டு சோர்ந்து போகாதீங்க, வந்த இழப்பை கண்டு சோர்ந்து போகாதீங்க. கை நிறைய சம்பாதிச்சேனே, இன்னைக்கு வேலை இல்லையே, அந்த வேலை தான் போச்சு, இந்த வேலையும் போயிடுச்சே, அப்படி யோசிக்காதீங்க. இன்னைக்கு அது உங்களுக்கு பெருசா தெரியலாம், இன்னைக்கு உங்களுடைய கண்களுக்கு அது ரொம்ப பெருசு, என் கையை விட்டு போயிடுச்சு, எவ்வளவு பிரயாசப்பட்டேனே, எவ்வளவு முயற்சி எடுத்தேனே, அதை வைத்து என்னென்ன செய்யணும்னு நினைச்சேனே, எல்லாம் போயிடுச்சே அப்படின்னு நினைக்கலாம். உங்களுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு எந்த காரியத்தை எப்போ செய்யணும், உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்தை எப்பவும் திறந்து தர வேண்டும். சத்துருக்கள் ஆசீர்வாதத்தை மூடும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்க வேண்டும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் ஒரு முறை தடை வரும்பொழுது ஆண்டவர் மௌனமா இருக்கிறார், இரண்டாவது முறை தடை வரும்போது மௌனமா இருக்கிறார். ஆனால் அடுத்த ஒரு முறை வரும் பொழுது அவன் சத்துருக்கள் அவனை மேற்கொள்ள கத்தர் விடல. நீங்கள் உடன்படிக்கை பிள்ளைகளா இருக்கும் பொழுது நீங்கள் எந்த இடத்தினுடைய கையை வைத்தாலும் அது செழித்தோங்கும், அதுல வெற்றி இருக்கும், அதுல ஜெயம் இருக்கும். நீங்கள் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாகவே இருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கு. You are covenant member. கர்த்தருக்கு தெரியும். அடைக்கப்பட்ட வாசலை குறித்து கண்ணீர் வடிக்காதீங்க, அது உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாய் நடந்தது. It may look big,
but it is not sufficient for your future. Persa theriyala ana avanga edirgalathai poorthi seyra alavukku adu periya vishayam illa adu irundha avangalaala valandirukkum mudiyadhu. Katha udanpadikkin pillaiyaga ungalku ரெகோபோத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் பழுகி பெருகும் அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உடன்படிக்கையின் பிள்ளையாயிருக்கிறேன்.